ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மூணு பொருள் போதும் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். வீட்டில் இருக்க குழந்தைங்களையும் வந்து அசத்திடலாம், பெரியவங்களையும் வந்து அசத்திடலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே வந்து ஒரு 5 ஸ்லைஸ் அளவுக்கு வந்து பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிரெட் வேணாலும் எடுத்துக்கலாம். வீட்டில் வந்து கடைசி நேரத்தில் வந்து மீந்து போய் அந்த மேல் பகுதியும் கீழ்பகுதியும் மீந்து போன பிரெட் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு வந்து இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொடியாக சேர்த்தோம்னா வந்து குழந்தைங்க வந்து எடுத்து வைக்காமல் வந்து சாப்பிட்ருவாங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, கூடவே பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு வந்து நல்லா கிரேட் பண்ணிவிட்டு இதை வந்து தண்ணியில் போட்டு அந்த ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு அந்த பைண்டிங்காக வந்து நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு சேர்த்ததுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், இது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து உப்பு, 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா கடலை மாவு சேர்த்துட்டு நல்லாவே வந்து கையை விட்டு கலந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எல்லாம் கலக்க கலக்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து நம்ம வெங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா. பாருங்கள், இந்த மாதிரி நான் கலந்ததுக்கப்புறம் அதில் இருக்க தண்ணியே பார்த்திங்கன்னா வந்து நல்லா வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றிட வேண்டாம், லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா தலை தலைன்னு வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு பக்கோடா போடும்போது நம்மளுக்கு எந்த பதத்தில் இருக்கோ அந்த மாதிரி பதத்தில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நல்லா ஆயில் வந்து இங்கே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க ஆயிலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து நம்ம பொறிச்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வந்து விருப்பமாக இருக்கோ நீங்கள் அந்த சைஸில் வந்து போட்டு விட்டுக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா வெளியே நல்லா க்ரன்ச்சியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக, அந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி மீந்தமான வந்து பிரெட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் ரெசிபி நீங்கள் பண்ணிங்கன்னு சொன்னால் யாருமே வந்து நம்பவே மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக் ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நான் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து பேட்ச் பேட்சாக தான் வந்து இன்றைக்கி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஆனியன் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்து குக் ஆகிருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் எதுவுமே இல்லையா ஸ்நாக்ஸ் ரெசிபி? என் குழந்தைங்களும் பெரியவங்களும் வந்து ரொம்பவே வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அந்த மாதிரி கிரேவிங்ஸில் இருந்தாங்கன்னா சட்டுன்னு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரெசிபி வந்து பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு பிரெட் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் இருந்தாலும் சூப்பராக இந்த ரெசிபி வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இதை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வந்து வெறும் 3 இன்க்ரீடியன்ட் தாங்க. பிரெட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் இருந்தால் போதும். சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து பண்ணி முடிச்சிடலாம். இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி எங்களோட சேனலில் நாங்கள் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாஸுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் சேனல் ஃபார் அவர் அப்கமிங் வீடியோஸ். சி யூ, டட்டா, பை பை.